ஒரு பாக்ஸ்ல தெரியுது. ஆ, மழை நிக்காது போலயே. ஹலோ ஹலோ, யார் இது? ஆ, கடை எம்ப்ளாயா? அவர் வேறு இல்லையே. ஆ, அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார். ஓகே ஓகே சார், நைஸ் டு மீட் யூ. என் பேர் பச்சமுத்து. ஆ, நைஸ் டு மீட் யூ சார். இது சினோ, இது உன் கடையா? ஐயோ, என்ன வெளியே ரொம்ப மழையா இருக்கு. மழை மூணு நாள்னு சொல்றானுவே, நாலு நாளா பெய்யும் போல. ஒரே வலிக்குது. இப்பதான் வந்தேன். புரியல, இப்பதான் உன் கடையில நீயே வாங்குறியா? வெளிய மழையா இருக்கு. சரி, நான் பீடி வரைக்கும் போனமே, இன்னைக்கு ஏழாவது நாள் எனக்கு. வெளியே மழையா இருக்கு. ஆட்டோவா? அவன் ஒரு மொட்டை தலையா. கார தம்பி, கால் ஆட்டோ சார். உங்களுக்கு ஆட்டோ போட்டுருக்கீங்களா? போல ஆட்டோ போட்டு ஏ வரவே மாட்டான் இந்த ஆட்டோ கார தம்பி. வரலன்னா என்ன பண்ணுதுன்னா, கேன்சல் அடிச்சுட்டு இரும்பு ஆட்டோ கூட்டா வந்துடுவான். இங்க மழை பெய்யல. ஒரே ஒரு மாதிரி வெளிச்சமா இருக்கு. என்ன போட்டிருக்கானுனே தெரியல, என்ன வெளிச்சமா இருக்குது. தம்பி, ஆட்டோக்கார தம்பி, கரெக்டா போனோம். போடாங்க.
மழை அடை மழை வரும் மதில் நனையுமே, குளிர் காற்றோடு ஸ்நேகம் ஒரு பார்வைக்கு ஒரு தூக்கம். குரு குரு பொய்யல் சொல்லி என்னை உள்வாய். என்னடா இது, என்ன ஃபோன் நம்பர் தெரியலையே. 8718 75. ஹலோ ஹலோ, சொல்லுங்க. என்ன போலீஸே இல்லையா? என்ன ஊருக்குல போலீஸே இல்ல, போலீஸ் கிட்ட வெயிட் பண்ணிருக்கோம்ல. நீங்களே விசாவா? ஆ, விசா ஏலாம் முடிஞ்சே. அதான் நான் விசா எடுக்கணும். நானும் அதுக்கு தான், அதுக்கு தான், அதுக்கு தான். பொறுப்புள்ளாதான் ஒரே வலி பட்டக்ஸ் தான். கால் நீட்டி போட்டு உட்காந்துட்டேன். உங்க பேரு? பை தி வே, என் பேரு நெருப்புக்குமார். உங்க பேரு நெருப்புக்குமாரா? பார்க்கவே ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி தான் சார் இருக்கீங்க. என் பேரு வந்து பாலிட்டாபே பச்சைமுத்து. பச்சைமுத்து, நீங்க என்ன பண்ணது வந்தது? யார் இவரா? வந்துட்டாரு, வாங்க அவர்கிட்ட போயிட்டு சார் ஐயா சாமி. இல்ல இல்ல இல்ல, சிவாஜி நல்லா மட்டும் தான் கொடுக்க முடியும். அப்படியே அவர்கிட்ட சொல்லுவா, அவர் கூடுவா சொல்லுவேன். அவரு கூப்பிடலாம்ல சிவாஜி. ஓய் தம்பி, நான் வந்தேன். கீழே 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 பாருங்க, சிவாஜி கீழே இருக்காரு பாருங்க. ஓ பாஸ், நெருப்புக்குமார். ஹலோ பீகா, வெல்கம் டு தி ஸ்டீம் பேட். ஐயோ நெருப்பு, அந்த ஆள் பேர் இருக்கு, என் பேர் இருக்காது.
சொல்லியா? ஹலோ சொல்லியா? ஓ, போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கேன். என்னது? போலீஸ் ஸ்டேஷன். ஓ, கொஞ்சம் கத்தி தான் பேசுறேன், ஒண்ணும் கேக்கல. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கீங்களா? சரி சொல்லு சொல்லு, என்ன பண்றது? ஏழாம் நாள் வாங்கிட்டோமா? என்னது? ஏழாம் நாள் இன்னைக்கு. என்னது? யாருடா? எனக்கு பிரச்சனை இல்லடா. என்னடா சொல்? நான் சொல்றேன் கோளாரே. சரி, பச்சை புத்தி. ஓ, இரியா, ஒரு நிமிஷம் பேசிட்டு வரேன். ஆ, சொல்றா. சரி. ரெண்டத்துலையும் காலி எனக்கு. ஹலோ, இங்க கியூல நிக்கிறமே, தெரியலையா? ஸ்பீக்க ஏதோ போட்டு டெலீட் பண்ணிட்டான். என்ன டெலிட் பண்ண தர? இருக்க முடியாது. இங்க ஹாயின் தலைக்கு மேல காட்டலையே. அதனால நான் 5 நாள் போட்டேன். ஹலோ மேடம், உங்க பேரு? நான் என்ன ஆச்சுன்னு சொல்றேன். நான் சொன்னேன் இது ஓரதோட சரி. ஃபர்ஸ்ட்ல இருந்து 7 நாள் போடணுமா அப்படிን கேட்டேன். நீங்க அதுக்கு என்ன சொன்னீங்கன்னா, இல்ல நீ என்ன பண்ணா இப்போ 5 வரைக்கும் 5 நாள் போடு அப்படி சொன்னீங்க. 4 நாள் சார் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நீங்க சார் 5 நாள் என்ன சார் இது? என்ன சார் இது? ஒரு வாரம் முன்னாடி போதும் ரெண்டாம் தேதிக்கு வந்துச்சு. ஓஹோ,
பர் நம்ம டூரிஸ்ட் தான், நமக்கு பிரச்சனை இல்லை. நானே அப்படி தான் பண்ண போறேன். பர் இந்த ஆளு குடுக்குற டென்ஷன் இல்ல. சொல்லிங்க உண்மையா சார், அங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சு சொல்லிங்க சார், நான் ஏன் சார் போய் சொல்ல போறேன். நடக்கலாம் சார், அதை பார்த்து பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். ஹலோ சார், உங்களை பார்த்தா பெரிய அப்சர் பண்ணிருக்கு. நைஸ் டு மீட் யூ. நீங்க இந்த இங்க என்ன இதை பாக்குறீங்க சார், பேச மாட்டீங்க சார். நீங்க பாத்தீங்கன்னா உங்க உங்க என்னோட ஃபார்ம் உங்களுக்கு பார்க்க முடியுமான்னு தெரியல. நான் போட்டிருப்பேன் பாருங்க, 1/5, 2/5, 3/5. இந்த பாபு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. இருந்தாலும் பச்சை முத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அப்பா ஒரு நிமிஷம் சரி வரேன், ஒருத்தவங்கிட்ட போயிட்டு ஒரு நிமிஷம் விட்டு போட்டோம். மாய நதிங்கு மார்பில் வழியுதே. ஹலோ, இல்ல ஏழாவது நாள் அதான் வாங்கிட்டு போயிருந்தா. நீங்க பலிட்டோபில பிச்சை எடுத்துட்டு இருப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன். இது யாரு? அதாவது பச்சை தண்ணி. பச்சை தண்ணி. நைஸ் டு மீட் யூ. ஃபர்ஸ்ட் டொமேட்டோ. சரி சரி, பிச்சை எடுக்கறீங்க. ஆட்டோல போலாம். இங்க என்ன பண்றீங்க? என்னது நானா? நான் வந்து இங்கதான் இது சீஃபா பாக்க வந்தேன். எனக்கும் சீஃபுக்கும் நிறைய டீலிங்ஸ் இருக்கு. அதெல்லாம் தரம் அடகு கடையில வச்சிருக்கேன். பலிட்டோபே பச்சை முத்து சார். ஐயோ நடத்தேன் இது கஞ்சி காசிடுவோம். வாங்க வாங்க வர வர. நல்லா இன்வெஸ்டிகேஷன் தான் போயிட்டு இருந்தது. நைட் வெளியே வச்சுட்டாரு. ஹலோ சார், வணக்கம் சார். யார்ட்டே ஃபோன் பேசுறா பாருங்க சார். சார் நீங்க என்ன ஃபோன் பேசுறீங்களா? இல்ல சார், ஃபோன்லாம் பேசல சார், உங்ககிட்ட தான் பேசுறேன். அரோன் சொன்னாரு சார். அவர் பேசுறது எனக்கு கேட்கல, ஏன் தெரியல. சொல்லுங்கப்பா. கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார், எனக்கு கேட்க மாட்டேது சார். டூரிஸ்ட் விசா காட்டுங்கன்னு. டூரிஸ்ட் விசாவா சார்? ஐயோ எங்க இருக்குது தெரியல. ஆ பாருங்க சார். பலிட்டோபே. பச்சை முத்து பலிட்டோபேயா இல்ல பலிட்டோபே பச்சை சார்? அதாவது பலிட்டோபேன்றது எங்க எங்கள் செகண்ட் நேம் சார், எங்கள் ஃபேமிலி நேம் அது. பச்சை முத்துன்றது என் பேர் சார். ஆக்சுவலி பலிட்டோபை பச்சை முத்துன்னு ஒரு ஆள் இருக்காரு, பச்சை முத்து பலிட்டோபைன்னு இருக்காரு. நீங்கள் யார்? பச்சை முத்து பலிட்டோபை தான் சார், கரெக்டாக தான் இருக்குது. டேட் ஆஃப் பர்த் என்ன? டேட் ஆஃப் பர்த்து 23/03/1998. 1998ஆ? அப்போ மாறி வந்திருக்கு. இல்லை சார், அதான் சார், 99க்கு தான் அப்ரூவ் ஆயிருக்கு. சரியா? ஐயோ அப்படியா? ஓகேவா சார், இருங்க. 99. ஆ ஆமாம் சார், 99 தான்.
ஏதோ போலியான இன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்கு சார். போலியான இன்ஃபர்மேஷன்லாம் கிடையாது சார். நீங்க 98 99 உங்க டேட்டா 99 தான் சார். போய் 98 சொல்லுங்க சார். 90 97க்கு ஃபர்ஸ்ட் ஏன் சொன்னீங்கன்னு கேட்டேன். 98 ஏதோ ஒரு தூக்க கலக்கத்த சொல்லிட்டேன் சார். இப்ப கூட அளந்துட்டு தான் வந்தேன். அது எனக்கு தெரிஞ்ச அந்த பாஸ்போர்ட்ட அடிச்சவ மிஸ்டேக் பண்ணிட்டான் நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து எல்லாமே மிஸ்டேக்கா இருக்கு சார். சார் சந்தேகமா இருக்கு. இல்ல சார், மேபி வந்து நான் அப்ப வந்து ஹை ஹீல்ஸ் போட்டுறதலாம். ஹை ஹீல்ஸ் லேடிஸா நீங்க? ஆமா சார், அப்ப ஷூ போட்டு தான் சார் அளவு எடுத்தாங்க. சோ அதனால அப்ப ஹை ஹீல்ஸ் போட்டுறதலாம். இப்ப நார்மல் செப்பல் போட்டு வந்து அளவு என்ன பண்ண போறீங்க ஊர்க்கல? என்ன சார் புரியல? பெர்மனன்ட் விசா வாங்கிட்டு என்ன பண்ண போறீங்க சார்? பெர்மனன்ட் விசா வாங்கிட்டு இந்த ஊருக்குள்ள வந்து ஒரு வந்து ஊருக்கு வந்து ஐயோ ஊரோட குரோத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு இருக்க சார். யாரோட குரோத்துக்கு சார்? ஊர்ல வந்து இங்க வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப சஃபர் பண்றாங்க. சோ அதனால நம்ம வந்து ஊரோட இந்த சைடுல பாண்டிச்சி இந்த சைடு என்னது விக்ரவண்டி சைடு எல்லாம் யாருமே யூஸ் பண்றது இல்லையா, அதனால அந்த ஏரியால இருக்க ஏரியால வந்து ஏதாவது பிசினஸ் நடத்தி அந்த இடத்துக்கு செழிப்பாக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு இருக்கு சார். உங்களோட ஃபோன் நம்பர் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஃபோன் நம்பரா சார்? அது கரெக்டா சொல்லுவீங்களா இல்ல வேற நம்பர் சொல்லுவீங்களா? புரியல சார். நம்பரா கரெக்டா சொல்லுவீங்களா இல்ல தப்பா சொல்லுவீங்களா கேட்டா? கரெக்டா சொல்லணும் சார். அதான் இங்க கையெழுத்து போட்டு மனப்பாடம் ஆயிடுச்சு. சொல்லுங்க 8718394. ஓகே, அவர் process பண்ணாரா? ஐயோ என்ன கடைசி என்ன ஒரு இப்போ என்ன சொல்றாரு? கேள்வி கேக்குறாய் அதான் கேளுங்கறாரா? I don't like him. எனக்கு பிடிக்கல. அப்ப முத வந்து கன்ன இதே தான் முத வாட்டி கன்ல கார் வச்சு பண்ணாரா? அந்த கன் எங்க வந்துச்சு? 8718375. தப்பா போட்டிருப்ப நம்பர். ஓ என்ன சொல்றாரு அதுக்கு? யாரு ஜேஆரு நருட்டோ? ஓ அவுக்கு சொல்லுங்க. ஆ கேக்குதா சார்? சொல்லுங்க. என்ன சார் சொல்லுங்க? நம்பர் சொல்லவா? 8718375. 76 னு போட்டுருக்கு. என்ன சார் 76 னு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அட்டெண்டன்ஸ்ல? 7 னா? 76 னு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அட்டெண்டன்ஸ்ல சொன்னேன் சார். 76 லாம் போட்டுருக்க மாட்டேன் சார், 75 தான் போட்டுருப்பேன் சார். ஒவ்வொரு வாட்டி நம்பரை பார்த்து தான் சார் எழுதுறேன், அதுலயே மிஸ்டேக் இருக்கா? சாப்ரோ இருக்கு சார். என்ன சார் புரியல? உங்களோட விசா அப்ரூவ் ஆயிருச்சுன்னு சொன்னேன். ஓகே சார், ஓகே சார், சந்தோஷம் சார். சந்தோஷமா? பை தி வே உங்கள்கிட்ட சாரி கேட்கலாம்னு நேற்று வந்தேன் சார், நீங்கள் காணவே காணும். டூரிஸ்ட் எடுத்துக்கிறேன். ஆமாம் சார், உங்கள்கிட்ட தான் சார். சார் என்ன பண்ணணும்? டூரிஸ்ட் விசா. ஐயோ பாக்கெட்டு போட்டக்கூடாது. ம் தப்பிக்க பார்த்தாரா? ஜாலி ஜாலி. பை தி வே நன்றிகள் சார். ஓ
சொல்லியா எங்க இருக்க? ஓ கேக்குதா? எங்க இருக்க? சரி இங்க இங்க வரியா? கேக்குதா? கேக்குது கேக்குது. கொஞ்சம் இதுக்கு வெளியே வாயா, போலீஸ் ஸ்டேஷன்ட்ட பிக்கப் பண்ணேன். நம்ம போலீஸ் ஸ்டேஷன். ஆமா போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி வா, முன்னாடி இல்ல. ஒரே மழையா இருக்கு. ஓகே அது செட் ஆகாது. யோ உன்னை யாரே போலீஸ் ஸ்டேஷன் உள்ள வர சொன்னா? வெளியே வாயா. நான் பின்ன பாக்குறேன் நான். செட் உள்ள மாட்டிக்கிது. புரியல. சரி நான் வர ட்ரை பண்றேன். எல்லாம் ஆளம் சூடு. ஆளம் சூடுயா. ஆளம் சூடுறா. எங்க தெரியுமா? பக்கத்துல அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்ல ஒரு ஷெட் இருக்கு தெரியுமா? யோ சரி உடனே நானே நடந்து வந்துக்கறேன். பக்கத்துல தாங்கறேன். பக்கத்துல தான் இருக்கேன். ஹாஸ்பிடல் வர சொல்லியா? யாரா இருந்தாலும் ஹாஸ்பிடல் போயிரேன். ம். யப்பா யோ டால் எனக்கு எப்படி உள்ள விட்டானே தெரியல. போய் சாப்பிடணும் வேற. எங்க வீட்டுல சாப்பிட கூப்பிட்டாங்க. சாப்பிட்டு சுற்று மாறணும். நான் குப்பை கீழே போடு. நானா ஏன் குப்பையெல்லாம் கீழே போடுறேன் நீ கேட்கலாம். ப்ரோ சிட்டியை சுத்த பத்தமாக வச்சுக்க ப்ரோ. ஏன் ப்ரோ கீழே போடுறேன்? பட் வந்து நான் அப்படித்தான் குப்பைய கீழே போடுறதுனால தான் பெருக்குற உங்களுக்கு வேலை. இந்த மாதிரி நான் இந்த டோராபில் நம்பரையும் வாங்கலை. இல்லைன்னா டோரா அம்ம பர்மனண்ட் விசா ஐயா ஜாதி. இந்த பண்டிகை கொண்டாடுவோமா? யாருக்கு ஃபோன் பண்ணலாம்? யாருக்கா ஃபோன் பண்ணி சொல்லணுமே. ஆகணும். அந்த சீட்டுக்கார ஃபோன் எடுக்க மாட்டான். நான் தள்ளியே குறுக்காலக்கும் கார். ஓகே கார் வாங்க, காசே இல்லையா? நீ வேற கால் பண்ணும். ஹலோ சின்ன சின்னதாய் ஆசை, சிறகடிக்க ஆசை, முத்து முத்து ஆசை, முத்தமிட ஆசை. இஎம்ஐ இஎம்ஐ எல்லாம் போட்டா லோன் கட்டணுமே, யார் கட்டுவா? நான் இஎம்ஐ எல்லாம் இல்ல. ஹலோ வாங்கியாச்சு வாங்கியாச்சு. என்னது விசா? பர்மனன்ட் விசா வாங்கிட்டீங்களா? ரைட். ஆமா இனிமே நாளா இந்த சிட்டிசன்ல பர்மனன்ட் பர்மனன்ட் கட்டிடலாம். ஆமா நம்மள இனிமே யாரு கேள்வி கேட்க முடியாது. ம் வரேன். இஎம்எஸ் போயிட்டு வந்துடுறேன். யோ கட்டப்பு. ஹலோ கட்டப்பு. வாங்கிட்டயா பர்மனன்ட் விசா? வாங்கி விட்டீர்களா? ஆ எருமை குச்சிபால் பூபதி தான் நீங்க? என்னது புரியல? குச்சிபால் பூபதியா என்று கேட்டேன். குச்சி நான் ஏன் உனக்கு கிடைத்தது? நான் பச்சை முத்து. யோ அந்த பச்சை முத்து. ஆ பளிட்டோபே பச்சை முத்து தான் நீங்க? ஆமா. ஓ பீட்டர் அந்த ஆள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அநியாயத்துக்கு உங்க ஹைட் இவ்வளவு அதிகமா இருக்கு, ஏன் கம்மியா இருக்கு? எவரு அவரு ஹைட் அதிகமா இருக்கு பாஸ். ஆமா இது என்ன உன் ஹைட் என்ன இதுல கம்மியா மென்ஷன் பண்ணிருக்க? வா அளந்து பாப்போம். எட்டும் போறாரு. வெயிட் அதிகமா இருக்குன்றாரு. ஏன் வெயிட் போட்டேன்னு சொன்னேன் அது நம்ப மாட்டாரு. ஊருக்கு வந்து அந்த கையில அந்த ஊருக்கு வந்த அப்போ சாப்பிட்டு சாப்பிட்டு பர்கர் சாப்பிட்டு சாப்பிட்டு குல்கோஸ்.
குளுக்கோஸ் வேணுமாயா? ஓ பீட்ரு குளுக்கோஸ் கேக்குறாங்க ப்ரோ. ஒரு காலத்துல எப்படி இருந்த மனுஷன். ஆமா இரு இரு வரேன். குவாலிட்டி அப்படியே இன்னும் இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம். இந்த கார் ஷோரூமே வாங்குறேன். அதுக்கு தான் இந்த உனக்கு ஃபோன் அடிக்கிறேன். எடுக்க மாட்டானே. ஏப்பா ஹலோ ஹலோ சொல்லுங்க. எங்க இருக்கீங்க? இஎம்எஸ்லயா? பேங்க் எப்போ ஓபன் பண்ணுவீங்க சார்? பேங்கா? ஏன் கேக்குறீங்க சார்? பேங்க் ஓபன் பண்ணீங்கன்னா தான் லோன் வாங்க முடியும். என்ன லோன் வாங்க போறீங்க? ஓ அன்னைக்கு சொன்னனே நீ கடை திறக்கணும். அதுக்கு மேனேஜர் வரணும் சார் ஃபர்ஸ்ட். உங்க மேனேஜர் எங்க தான் சார் போனாரு? அவர் ஊருக்கு போயிட்டு ஒரு வாரம் ஆகும்னு சொன்னாரு. சே பாருங்க ஊருக்குள்ள அவர் இல்லாம எல்லாம் ஏங்கி போயிருக்காங்கன்னு சொல்லுங்க. அது வந்து இது பண்ண முடியாது சார். அவர் வேலையே அதிகமாக இருக்கு போல. நான் இப்போ மெயிலெலாம் போட சொன்னேன், நீ போட்டிங்களா? நான் போட்டேன். அவர் வந்து பார்க்குறேன்னு சொன்னார். ஓ என் பேரை மென்ஷன் பண்ணி போட்டிங்களா? ஆ போட்டேன் ரொம்ப நல்ல மனசு. அவரை வெயிட் பண்ணிங்கன்னா தான் அவர் வருவார். என் கையில் 10 ரூபா தான் இருக்குது, என்ன பண்ணுறது? ஒரு நாள் டவுன் பேமெண்ட் நீங்க கட்டறதுனா 30% கட்டலாம், இல்ல ஃபுல் இஎம்ஐ கூட எடுத்துக்கலாம் அந்த காரோட ரேட்ல இருந்து. சரி சரி எவ்வளவு சேர்த்துட்டு வந்து வந்து பேசிக்கிறேன். ஓகே ஓகே. இஎம்எஸ் ல இருந்தீங்க நீங்க? வீட்டு இருக்காரா? இருக்கான். ஒன்றும் இல்லை, போயிட்டு நீங்கள் தான் பர்மனெண்ட் விசா வாங்கினேன். ஓகே சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்கேன். அதுவும் என்ன சொல்றது? ரெண்டு பொண்ணுங்களையும் ஸ்கூல்ல தூக்க போறாங்களாம் ஃபீஸ் கட்டாததுனால. பாத்தீங்களா அவன் என்ன சொன்னான்னு கேட்டீங்களா? என்ன சொல்டா சொல்டா ஒரு காதல விடுறான்னு சொல்டா. ஆல்ரெடி ஹவுஸ் ஓனர் வந்து வீட்டை காலி பண்ண சொல்றாரு. இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டாதனால அவங்க ரெண்டு பொண்ணுங்களையும் ஸ்கூல் விட்டு தூக்குறாங்களாம், வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அச்சோ குழந்தைகள் படிப்பு செலவுக்கும் காசு இல்லையா? ஐயா உழைத்தால் பணம் வருமே ஐயா, எப்படி வராம நீங்க குடுக்குற 8000 ரூபா எங்க? 8000 ரூபா வந்து நீங்க ரெண்டு விஷயத்துக்கு சம்பாதிக்கிறீங்கல்ல. ஸ்கூல் ஃபீஸ் 10000 ரூபா சார். ஒரு பைபாஸ் சர்ஜரியோட ரேட் எவ்வளவு? ரேட் எவ்வளவு சார்? ஹலோ பீட்டா திவ்யா பாரதி வருமா வராதா? வர மாட்டாங்க. ஏன் லீவு? ஏன் தெரியல. நீ தான் ஏதா காரணம் பண்ணிருப்ப. நான் அந்த காரணம் பண்ணல. ஊர்ல வந்த பச்சை முத்து பேர் வச்சவங்க வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க. அவங்க போட்டு நான் வரேன் சொல்லிட்டாங்க. ஓஹோ அந்த நக்கன்ன சொல்லணும். சரி இது சரி சிட்டிசன் பாத்தீங்க? சிட்டிசன் இப்பதானே பந்த இவன்கிட்ட போனா? சிட்டிசன் அந்த வேஸ்ட் கட்டி இருப்பாரு அவரு தானே? ஆமா அத்திப்பட்டி அவரு தானே? அவர கிஷோர் தேடி இருந்தாரு. ஐயோ இன்னையா மூணு நாள் மழை நிக்கணும் வாழின இருக்கு சொன்னாரு. இன்னைக்கு தான் மூணாவது நாள் மழை நிக்க மாட்டேங்குது. இயற்கையை கணிக்க முடியாது ஐயா.
அதுதான் நம்ம நம்ம வெதர் ஃபோர்காஸ்டரையும் நம்ப முடியல, அவர் சொன்ன உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழையில வைக்க விடுறாரு. யாரு? ஒரே இடத்துல ஓடுறாரு. ரன்னிங் ரேஸ். நான் போய் சாப்பிட்டு வரப்போறேன், என் வீட்டில் கூப்பிட்டாங்க சாப்பிட்றதுக்கு. கேக்குதா? நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன்.
பணிவாக அவர் குடும்பத்தை பற்றி கூட எனக்கு தெரியும். எது எது மண்டைய மொளக அரைச்சு போயிட்டாங்க இதுனே இல்லையா இல்லையா ஏதோ ஸ்கூல் ஃபீஸ் கட்டல சொன்னாங்களே கட்டிட்டியா கட்டி விட்டேனியா இது வந்து எஜுகேஷன் புக். அதெல்லாம் படிப்பறி இருக்கும் தான் எனக்கு வேணாம். அது கேசிட்டோ இருக்கு இல்ல. யோ நீங்க படிக்க முன்னால கேசிட்ட படம் பார்க்கலாம். யோ இல்லையா எனக்கு அந்த அளவுக்கு அறிவே இல்லையா. நாலேஜ் நாட் ஜஸ்ட் நாலேஜ் ஜஸ்ட் பர்சன். நீங்க படிக்கிறீங்க பாருங்க. ஓ ப்ரோ பாருங்க. ப்ரோ லிசன் வாட் ஐ அம் சேயிங். பாக்க கூட கஷ்டமா இருக்கு. ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ் எனிதிங் அபௌட் தட். ஆ நீங்கள் வைத்திருக்கும் டிக்ஷனரி இந்த ஆன்லைன் டேப்லயே வந்து ஆன்லைன் டேப் ஏன் கனெக்ட் இல்ல? ஏய் கைய தான் ஆடிட்டு இருக்கேன். அப்படியா? என்னதான் நீ படிச்சாலும் பாக்க தூர மாதிரி வருமா? ஆ தெரியுது புக் தெரியுது. புக் எனக்கு தெரியுது இல்லையே. நீ கையில வச்சிருக்கிறது எனக்கு டேப்லெட் இல்ல. ஆமா கட்டப்பா டேப்லெட். போயிட்டு வா கட்டப்பா பை. அதான் நீ வாங்கிக்கோங்க சார் புக் 50000 தான். ஏய் எனக்கு வேணாயா புக். அது படிப்பு எது பெரிய யாராவது வந்து இங்க வந்து படிக்கிறதுக்காக வருவாங்க. இஎம்எஸ் வரணும்ல. டாக்டரேட்டே நல்ல ரேட் வெத்துரு. இத படிச்சிட்டு வந்தாதான் நான் வேலை தருவேன். புரியுதா? ம்ம் அப்போ நீ இன்டர்வியூ தான வரன்னே இந்த புக்கை படிச்சவா? ஏ பச்சமுத்துன்ற பேர்லாம் யாரா இன்டர்வியூ எடுப்பங்களா? நீ தான சொன்ன பச்சமுத்துன்ற பேர்லாம் யாரா இன்டர்வியூ எடுப்பங்களானே? அது கேமரா பேர் தான். என்ன பண்றது? சரி நாங்க வேற யாரை பாத்துக்கலாம். கிளம்பு கிளம்பு சீக்கிரம் பாத்துறோம். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதம் பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா நான் இந்த சௌக்கியமே உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது அதை எழுத நினைக்கிற வார்த்தை கண்மணி அன்போடு கா கால் பண்ணுமா? கால் அப்ப ஏ புள்ள ஸ்டீவ். ஏ ஸ்டீவ் எங்க இருக்க? பர்கர் சார். பர்கர் சார்டா? அப்படியே பர்கர் சார்ல இருந்து நேரா வண்டி எது எதுக்கு எடுத்துவா? ஏமா சார் ஓகே ஒரே ஹைவே தான். இந்த ஹைவேலயே வரண்டா நேரம் வந்து சேர்ந்துருக்கோம். அம்பர்நாக்கு அது இங்கே மனம் மெனும் மாறி இருக்குமே. அம்பர்ல எடுக்குமா?
பேரு ஹெட்டா அப்படின்றது. பின்னாடி எவ்வளவு பச்சை மொத்தம் பெருசு பையன் வர இன்னும் வரல. ஓ ஸ்டீவ் எங்கயா இருக்க? பர்கர் ஷாட். ஓ வரான்னு சொன்னேன். அவங்களே ஒரு மேட்ச் அடப்போம். இந்த ஸ்டீவ் போய் வர்றதுக்கு நானே ஓடி கொடுப்போம். எங்கயா இருக்க? ஹலோ. யோ சாண்டி சோர்ஸ் வந்துட்டயா? சாண்டி சோர்ஸ் என்ன யாரே போ சொல்லுது? யோ ஹாஸ்பிடல் வந்துட்டயா? ஹாஸ்பிடலா? ஹாஸ்பிடல்ல இருந்து பின்னாடி ஒரு பிரிட்ஜ் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இந்த போலீஸ் இந்த பேர் அது பர்கர் ஷாப் போற ஹைவேல. மா இந்த ஹைவேல இருக்க அந்த பிரிட்ஜ்க்கு கீழே ஒருத்தன் நிட்டா வச்சிருக்கான். ஒரு போய் பிக்கப் பண்ணி. ஒரு இது இருக்கு தெரியுமா? பார்க்கிங் லாட் தெரியுமா? அடுக்குமாடி பார்க்கிங் லாட். வண்டி கேறுவா? மேட்ச் ஆட போமா? மேட்சா? ஐயோ என்ன சொல்றா? சரி ஓகே. யாரு இல்ல வண்டி? வேற யாரும் இல்லையா? அதான் ஸ்டீவ் என்ன பண்ண போறேன். இந்த போலீஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. ஆமா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதனால என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னா இங்க வந்து அதே மாதிரி வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. இங்க இது எடுக்கிறது பிசினஸ் எடுக்கிறது அதான் சொல்றேன். பிசினஸ் எடுக்கிறது ஈஸி கிடையாதான். என்ன சொல்றேன்னா நான் கேடிஎம் காசு அப்படி அதாவது வந்து இங்க இன்னும் மேனேஜர்கிட்ட பேசுறேன். அந்த மேனேஜர் நான் கரெக்டா நான் ரெக்வஸ்ட் பண்றதப்ப ஊருக்கு போயிட்டான்.
சோ அங்க போய் உட்காந்து பேசணும் புரியுமா. அப்பா ஒரே மழைடா சச்சு ஏறி நடந்து வாயா மேல ஏறி என்ன பிளான் எப்படியாவது மேனேஜர் கால்ல உருந்தாது லோன் எடுத்து பிசினஸ் எடுத்துறேன் ஓகேவா. ஆனால் வந்து ரேஸுக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்கக்கூடாது புரியுதா, டைரக்ட் கான்டாக்ட் இருக்கவே கூடாது. எப்படி சொல்கிறாங்க எந்த வயா இந்த பக்கத்து சார் ஆ எல்லாரும் சார் இது எல்லாமே எல்லாரும் வாங்குவாங்க. அதான் சார் இதுதான் இந்த ஸ்பெசிஃபிக்கா இதுதான் இங்க சேல்ஸ் ஆகும் அப்படின்னு இருக்குல்ல. ஆ பிளேடர் பாருங்க. ஆ அதை எடுத்து வாங்க சார். ஆளுக்கு ஒண்ணுன்னா ஆமா சார் ஆளுக்கு ஒண்ணுன்னா ஒரு கிரீன். ஆமா ஓகே பில்லு போடுறேன். ஆ போடும் போடும். ஓ ஃபர்ஸ்ட் இங்க பில்லு பே பண்ணுமா அது நம்ம காசு கொடுக்காம ஓடுற மாதிரி இருக்கும். உக்காரியா ஏன் ஏந்து போற என்ன இல்ல இல்ல அத அங்க தான் போயிட்டு வரேன் இருக்கா கிரீன் அப்படியா யா ஃபாதர் அசிமா பண்ணுங்க வரீங்களா இல்ல அங்க உட்காரீங்களா இங்க வாங்குறீங்களா இல்ல இல்ல அங்க தான் டேபிள் கிட்ட பாருங்க அப்ப அங்க போய் உட்காரு பில் பே பண்ண சொல்ற சொன்னீங்க நீங்க தான் தடி வா ஆ பில் பே பண்ண வா ஆ பே பண்ணு சாப்பிட்டு கூட பே பண்ணிரலாமே நீங்க தான் சார் பில் பே பண்ணணும்னு சொன்னீங்க சரி அதனால நான் அப்படியே வந்து சாப்பாடு ஓன எப்பனால அடிக்கலாம். ம் பேக் நம்ம வெளிய போறதுக்கு தான் ட்ரிப்புக்கு தான். ம் நீ வச்சு போங்க சார் பேசிக்கலாம். ம் பேசிட்டு ஓகே சார் அப்படியே உங்க கடை வைஃபை பாஸ்வேர்ட் சொல்றீங்களா? வைஃபை ஃபேசிலிட்டி இன்னும் வரல சார். ஆ சார் ஓ வைஃபை வைக்கலையா சார் வைங்க சார் ஓகே சார் கூடிய விரைவில் வச்சு வச்சிருவீங்களா நான் வைஃபை யோ கேக்குதா டபுள் மீனிங்லேயே பேசுறாரு ஓட்டம் ஓட்டம் என்ன போயிட்டா இல்லையே உங்க வைஃப் வச்சா தப்பா இருக்கும்னு வைஃபை கேட்டுட்டு இருந்தேன் சரி அதான் பேக் எதுக்குன்னு சொல்லிடுறியா நீ யாரியா பாக்குறேன் உன் பேர் என்ன ப்ரோ
மை நேம் இஸ் ராஜா ராக்கெட். ஓ இரியா உட்காரமா முக்கியமான பேங்க் சொல்லிடுறேன். பேங்க் 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 மேனேஜர் மறட்டனா பேக் வேணும். பேங்க்குக்கு வேற என்ன வேணும்? பேங்க்குக்கு பேக் இருந்தாலே போதும். கையில் பொருள் ஒன்று போதும். ஆமாம் ஒருத்தர் மட்டும் அப்படி இல்லை. அது அது சிவத்தில் ஓட்டப்பட்ட ஆணி அடிக்க. ஆமாம் உடைக்கிறதுக்குதான் அங்க அள்ளனாலே நல்ல காசு. நாங்க அன்னைக்கு அள்ளன 10 லட்சம். 10 லட்சமா? பிளாக் மணி. ஆமா ராக்கெட். அப்புறம் அந்த லொகேஷன் தெரியுமா? கிராஃப்டிங். நாங்க ரொம்ப நாளா தேடணும், கிடைக்கவே மாட்டேங்குது. கிராஃப்டிங் தெரியலையா? அந்த அவண்ட தான் கேக்கணும். கண்டிலட்ட கேக்குதா? பண்டிலட் பேசக்கூடாது. ஏய் லாண்ட்ரி இருக்குல? சரி கேக்குதா? சரி அதான் ஸ்டீவ், நம்ம அப்படியே கார் எடு, அப்படியே பேசிட்டே போ. சரி அப்ப லாண்ட்ரி லொகேஷன். ஏய் கேக்குதா? அங்க வா. அழுகு துணி தானே சமையல். அந்த கார்ல ஃபியூல் இல்ல. இறங்கி இருக்கான்டா. பக்கத்து கார் எடுத்துடா. என்ன சொந்த காரே இல்லையா? என்னடா இப்படி இருக்கீங்க? கேரு இன்னொருத்தன் தான் வந்து மனுஷ லைசன்ஸ் இருக்கான். அவன் மூலமா தான் வச்சு பண்ண முடியுமா? அவன் யாருன்னே தெரியாது. சரியா லொகேஷன் சொல்லியா? என்ன லொகேஷன்? சோமாலியன் லொகேஷன். அது மாறிக்கிட்டே இருப்பாங்க. சரி அந்த டிக்கெட் கொடுத்த கண்டுபிடியா? டிக்கெட் இருக்கா? கலவரம் எவனு தெரிய டீலரு, அவனை கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சிக்கலாம், அதுக்கு அது பிரச்சனை கிடையாது. அது நான் பாத்துக்கிறேன். நீ கண்டிலிட்ட போயிட்டு பணம் மாத்தினாலும் சொன்னாலே அவன் டிக்கெட் கொடுப்பான். அதுவும் வாரத்துல ஒன்னு தான் கொடுப்பானா? அதனால அது கரெக்டா யூஸ் பண்ணணும். நீ கேளு, நான் யூஸ் பண்ணிட்டேன். வேஸ்ட் ஆயிடுச்சு என்னோட. இதோட நெக்ஸ்ட் வீக் தான் கொடுப்பான். ஊருக்குள்ள யார் அதிகமா கண்ணு வாங்குறா இத தெரியுமா? அதான் அந்த க்ரூ இருக்கியா? ஒரு க்ரூ இருக்கு, அவங்க தான் அதிகமா வாங்குறது தான் கேக்கணும். அவன் கைக்கு ஏதாச்சும் வந்துச்சா? அவனுக்கு தான் கொடுத்தானுங்களா? இழுத்துக்கிச்சு போல. என்னது? எதுக்கு நிறுத்தினான்னு கேக்குறியா? இங்க பார்க்க போறான், உள்ள போய் பேசிக்கலாம். அதான் ஏன் அவன் வரமாட்டான்? சரி ஓ மேட்டர் சொல்ல உட்காரு. சரி வந்துடும். அதான் நான் சொன்னேன்ல, வண்டிடு. நம்ம வந்து அதான் இதுக்கும் வந்து எனக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது. ஆனால் நீ நடத்தணும் அதுக்கு. அப்படின்னா பேமெண்ட் தந்துடுவேன், புரியுதா? பேமெண்ட் வந்துடும். பட் எப்படின்னா வந்து நீ வந்து ஆனால் இது பண்ண முடியாது. எது பண்ண முடியாது? நீ வந்து ஐ மீன் நீ தான் வந்து இதுவாக இருக்கணும்.
நீ நடத்திக்கோ ஓகேவா, நான் யாரும் தெரிய கூடாது. ஃபண்ட் பண்றது யாரு? நான் நடத்த மாட்டேன். அப்புறம் யார் நடத்துவா? நீதான் நடத்தணும். ஓ நான் நடத்த முடியாதியா? இப்போ நான் நடத்துறேன்னு ஏன், நான் நடத்துறேன்னு தெரிஞ்சுட்டாலே என்கிட்ட பிசினஸ் பிடிக்கிட்டு வாங்குவேன். ரீஸ் நடத்துறேன் தெரிஞ்சாலே. சரி அப்ப ஸ்பான்சர் மட்டும் பண்றியா? அதுதான் நான் சொல்றேன். அதே மாதிரி வந்து ரொம்ப சிக்கலா இருக்கும் இது. எப்படின்னா கீழே இருக்கவனே நம்ப முடியாது இங்க. செகண்ட் போஸ்டிங் இப்போ அவன் வந்து நான் வந்து பேசுறத பார்த்து இவன் தான் நடத்துறான் இவன் தான் இவன் காரணம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட ஆளுங்க இருக்கணும். ஸோ நமக்குன்னு ஒரு டீம் இருக்கணும். அவனை செட் பண்ணி வச்சுக்கிட்டு அவனோட வந்து கம்பெனியில் வேலை செய்ய வச்சுட்டு வெளியே நடத்தணும். எனக்கு இல்லீகல் ஐபேட் இன்னும் கிடைக்கல. இல்ல அது தேவை கிடையாது. ஏன் நம்மளே ரேஸ் ஹோஸ்ட் பண்ணலாம். அதுல பண்ணா அமௌண்ட் வருமே, கவர்மெண்ட் காசு புடிங்கிடுவாங்களா? அதுல ஒரு ரூபா போட்டுக்கோங்க. ஒரு ரூபா போட்டு வச்சுட்டு ஜெயிக்கிறவங்க பேர் நோட் பண்ணி ஜெயிக்கிறவங்களுக்கு அமௌண்ட் வரையா இல்லீகல் ஐபேட்ல கவர்மெண்ட் அமௌண்ட் பைபாஸ் பண்ணிடும். ஓகே எனக்கு நீ ஏதா இப்போ ராக்கெட்டு நீயே ஒரு கண்டிதான் வச்சுக்க, நீ வந்து கண்டிதாரான்னு கேக்குற, நீ என்ன சொல்லுவ? என்ன சொல்லுவ? நீ தான் சொல்லுவ இல்லன்னு தான் சொல்லுவ. அப்படிதான் ஆகணும். இல்ல புரியல எனக்கு. ஏன் நீ பதட்டம் மாற இவனே? பதட்டம்லாம் அவளையா? ஏன் உனக்கு அவனுக்கு ஒண்ணு அதெல்லாம் அது இல்லை. எனக்கு கையில இருந்தது கன்னு மார்க்க குத்து விட்டேன். மார்க்க குத்து விட்டியா? ஆமா ரைட். அவன் தான் என் நண்பன் கொடுத்தான்ட்டு. இவங்க பூத் இருக்கு பாரு, போன் பூத்து கால் பண்ணுடா. நீ போன் நீ சொல்ல வேண்டியதானே சார், கீழ கலந்து எடுத்து வந்து உங்களுக்கு தான் கொடுக்கலாம் வந்தா சொல்லிரணும். அப்படியே சொன்னா போலீஸ் அப்படியே போன் நான் நம்பர் சொல்றேன். சொல்றியா? காலிங் கா ட்ரிகர் ஆகுது. இப்போ நம்பர் சொல்றேன் போடு. அப்படியே சொல்லு. 8 6 8 6 8 6 4 7 4 7 4 4 3 4 4. நான் கேக்கு ஃபோன் பண்ணி என்னது ஃபோன் பண்ணி என்ன சொல்ல கேக்குவா? ஓ மை காட், யோ சிவாஜி நம்பர் யாது? இங்க எத்தனை பேர் பேசுறோம். அது எடுத்து மூன்றாம் கண் எடுத்து அந்த போன் பூத் மேல யூஸ் கொடு. என்னது என்ன யூஸ் கொடுக்கணும்? தேர்ட் ஐ ஐயா போன் பூத்ல யூஸ் காலிங் கார்டு வரும். ஆமா யூஸ் கொடுத்தா ராபரி ஸ்டார்ட் ஆயிடும். நம்பர் தான் கேக்குது. யூஸ் கொடுத்தா நம்பர் தான் கேடுச்சு. இப்போ நான் போட்டேனே வேலை செய்ய தான் செக் பண்ணுமா? ஆ சரி யூஸ். யோ அப்ப இதுலயா இத வச்சு பிராங்க் பண்ணலாம் தானே? நோ ரிஸ்க் நோ ரிவார்ட். கம் பேக் லேட்டர். அப்ப எவனோ இல்ல இன்னும்.
அது போட்டா 15 லட்சம் அந்த குரங்கு பொம்மை கடிச்சா மட்டும்தான் லக்கு. குரங்கு பொம்மை கேட்கும் போது 15 லட்சம் நம்பர் வந்துச்சா இல்ல ஸ்டீவே? யோ ஸ்டீவே ஏரியா ஹலோ வேர்ல்டு வாயா. நான் உனக்கு அனுப்பிச்சேன் என்னாச்சு? டிஎம் பண்ணியோ? நான் பண்ணலையா? Steve, 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 leave, leave, leave. தே மேன் மெட்டீரியல் ஃபோன் வச்சிருக்கலாம். மெட்டீரியல் வரம் வரும் வரும் மாதிரி அசைன் பண்ணி வச்சிருக்க புரியல எனக்கு. வரலையான மெட்டீரியல் ஆனால் ஓப்பனே பண்ணி பார்க்கலாது. ஓபிஜியை வந்தால் இந்த நார்மலாகவே ஓப்பன் ஆகிடும். எஃப்டிஎக்ஸ் ஃபார்ம் நார்மலாக ஓப்பன் ஆகாதே. 21 MB நான் அப்படி உங்களுக்கு டிஎம் அனுப்புறேன். Interesting sus. Discard se lo va a tener que se va a ver cantar de aquí. Mire, a de edo stage lo va a poner en el lugar. The steel way le... மொத்தம் வச்சிருக்கேன். நான் எங்கிருந்து அதை வாங்குறது? ஓ பியூ பியூ வரலையா நீ? சரி வண்டி எடுத்து போறேன் பிரியமா. வண்டியில வண்டியில ஏறியா உட்காருயா? இஎம்எஸ் விடுறோம். நான் அங்கே விட்டுறேன். ரெண்டு மூணு பேரை பார்த்துட்டு வரேன். யாருக்குள்ள மெக்கானிக் ஒருத்தமாக இருக்கும். ம்
அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே போல மனம் படைச்ச அரே யார் ஒரே செகண்ட் வந்துடுறேன், வீடு வரைக்கும் போயிட்டு வந்துற இருக்கு.
என்னவா இருக்கும்? அதுக்கு தான் கூட்டு போனே. டன் 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 டன். ஐயோ எவனுங்க காணோம்? மூணு மூணு டாக்டர்ஸ் இருக்கானோ? அவனுக்கு ஒருத்தனையும் இங்கே காணோம். ஊர்ல இருக்கிறவங்க இங்கே தான் இருக்கானோன்றப்ப ஸ்டீவ் பையனை காரோட விட்டேன், காரோட கல்ஃபண்ட் காணாமல் போயிட்டான். ஓய் கொலாறு, ஏய் விளக்கு என்ன போடா, என்னடா இந்த பக்கம் வர, உன்னை யாரா கூப்பிட்டா? உன்னை யாருமே இங்க கூப்பிடல. சாணி தலையா, டேய் நீதான்டா மூக்கு சரி மூக்கா. இந்த மழை வேற நிக்கிறமே தெரியல, மூணு நாளா மழை தான், மூணு நாளுக்கு அப்புறமும் மழையாது. என்னென்ன வேப்பெண்ண விளக்கெண்ண சுட்டி தண்ணியில் மூழ்கினா எனக்கு அச்சுக்கு அச்சுக்கு அச்சுக்கு. ஊருக்குள்ள எவனுமே இல்லடா, எவ்வளோ பேர் இருக்கானு? 30 பேர் காணும். நான் 30 பேரும் ஒருத்தன அப்புறம் பார்க்கணும். பச்சை தண்ணி இருக்காங்க குமாரிந்தில பூரினா தெரியல. அவன் பூரின்னு சொல்லி போனா என்னவா சொல்லுங்க? என்னடா சவுண்டு? எனக்கு ஒரு ஜிபி வாங்கி கொடுறா ஃபுல். அது ஒரு பிசி ஒன்று தெரியாமல் எல்லாரும் என்ன வேற ஏதோ பிசி டிராகன் ஸ்டாண்ட். இவ்வளோ மழை பெய்யுது, எல்லாம் எங்கே போனவ? ரெண்டு இடம் தான் இருக்கு ஊரில். இது விட்டால் பர்கர் ஷாப்பில் போனது பிடி போயிட்டு வருவோம். அவங்க ரெண்டு வாங்கி வந்தேன். பார்த்த அம்மா
மேடம் Dress தான் நனைஞ்சு போச்சு போடு மாருங்க மேடம் மரியா மேடமா ஃபேன்ல கேளுங்க மேடம் காயம் சரி நான் ஏற்பட்டது உண்மையா எங்க ஃபேன் போட்டுருக்கீங்க நீங்க ஏதோ கடை எடுத்துட்டு இருக்கலாமே ஆப்ஷன் இருக்கு சார் அப்படியே நன்றாக சொல்கிறதா நான் வெட்டல் கழித்து பார்க்கிறேன் ஆபம் வரவில்லையா சரி அந்த புருடா விட்டு சுத்தும் உங்க பீட்டர் எங்க அப்படியா வேற என்ன கேக்குறீங்க உங்களால சரி நீங்க கட்டப்பா ஆபம் பார்த்து கொள்ளுங்கள் அது வரும் கவலைப்படாதீர்கள் ஆமா கட்டப்பா சொல்லிட்டா வந்துரும் அதுக்கு என் வாழ்த்துக்கள் இது ஏதோ வயிறு இருந்து சொல்ற மாதிரியே இருக்கு கட்டப்பா நாங்கள் எங்கள் கடையை வந்து பார்வை பார்வை பார்வைட வேண்டுமா பார்வை வேண்டாம் கடினப்பட வேண்டாம் நீங்கள் வந்து நார்மலாக சரியா நீ கஷ்டப்படலாம் சொல்ல தேவையில்ல புரியல இங்க வாங்க ஹலோ அவட பார்த்தா ஏதோ திட்டு போய வேற இருக்கான் பாத்து கிட்னி த்ரீ வித்துற போறான் மூக்க பாரு ஆல்ரெடி ஏதோ த்ரீடி வித்த மாதிரிதான் இருக்கான் தெரிஞ்சு இங்க வரவங்களாம் ஏமாத்தி ஏமாத்தி அவன் குரல் எனக்கு தெரிஞ்சு இங்க போறதுலாம் ஹியூமன் ஃபிளஷா இருக்குமோ டவுட் ஆகுது இந்த கடையில போறதுனா வெட்டியா சுத்தத்துக்கு பர்கர் ஷாப்ல வேலை பாக்கலாம்ல ஓ நான் கடை ஆரம்பிக்க போறேன் கடை ஆரம்பிக்க போறேன் கடை ஆரம்பிக்க போறேன் எடுக்காம நீங்க வந்து போய் பேசிட்டு இருக்கீங்க சார் ரொம்ப நான் அவங்களுக்கு அப்பயே பிடிச்சி கேட்டுட்டு இருக்கோம் அவங்க சாப்பாடு கேட்டா சார் நான் கேட்டுட்டு இருந்தேன் சார் எனக்கு பர்கர் வேணும் சார் வாங்க சார் வாங்க உங்களுக்கு எல்லாம் வாங்க 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 போயிட்டு வாங்க போங்க திரும்பி போ நொட்டு ஏய் நான் பெரிய பிசினஸ் எடுக்க போறேன் நான் எதுக்கு எடுக்கும் ஹலோ எங்க போயிட்டீங்க நான் கடைக்கு எதுக்கு அவ்வளவு வேகமா போயிட்ட அவங்க அவங்க கூப்பிடுறது வேஸ்ட் சார் அவங்க கிட்ட பாத்தீங்களா அது இல்ல சார் அவங்களுக்கு எது பிடிக்கும்னு கேட்டுட்டு அதே என்ன சொல்லலாம் பார்த்தேன் சார் உங்களுக்கு என்ன பிடிக்கும் எனக்கு வந்து எல்லாமே பிடிக்கும் அதுல நான் எதன்னு சொல்றது எப்படி சொல்றது பீட் பர்கர் தான் இந்த பீட் பர்கர் சாப்பிட்டீங்கன்னா போதும் சாப்பிட்டாலே போதும் ஃபுல்லாயிடுவீங்க பசிக்கு சாப்பிடறோம்னு நினைச்சீங்களா நான் ருசிக்கு சாப்பிடறேன் எது டேஸ்டா இருக்குமோ அதே எடுத்துவாங்க போங்க அதான் ஓகே குவான்டிட்டி எத்தனை வேணும் எல்லாத்துலயுமே ரெண்டு ரெண்டு எது எது வேணா எடுத்துவாங்க சார் உங்களுக்கு எவ்வளவு எல்லாத்துலயுமே ரெண்டுனா புரியல சார் எதெல்லாம் நீங்க எடுத்து வரீங்களோ எல்லாமே உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் எடுத்துவாங்க போங்க போங்க பத்து ரெண்டு ரெண்டு சாம்பிள் எடுத்துவாங்க அப்படி பில்லு பண்ணுமே பில்லு சார் இதை பார்த்தா பில்லு கட்டாம ஓடுற மாதிரி இருக்கா ஃபர்ஸ்ட் நீங்க பில் பே பண்ணாதான் நாங்கள் டிஷ் ரெடி பண்ணுவோம் அப்படியா என்ன என்ன சார் இது நானும் நிறைய ஹோட்டல் போயிருக்கேன் உட்காந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து
பில்லு கட்ட சொல்லுவாங்க. அவங்க ஸ்டாக் வச்சிருப்பாங்க சார், இங்க வந்து ஸ்டாக் இல்ல, அதெல்லாம் நாங்க ப்ரிபேர் பண்ணோம். ஓ நான் சொல்றேன் சார், இவங்க தான் சார். சொல்லுங்க என்ன வேணும். இப்பதான் சொன்னேன், எத்தனை வாடி தான் சார் ஆர்டர் கொடுக்கறது ஒரு ஆர்டரை. என்ன பிடிக்கும் அத மட்டும் கேக்குறேன். பச்சமுத்து. ஓ நீங்க தான் அந்த பச்சமுத்தா? ஓகே. ஏ இதுக்கு முதல்ல யாரோ வந்தாங்களா? இல்ல நிறைய பேர் பேசிருக்காங்க, அதனால தான் கேட்டேன். யார் நீங்க? ஒரு டான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியா? பிசினஸ் டானாமே? பிசினஸ் பிசினஸ்லாம் இருந்துச்சு, இப்ப எதுவும் இல்ல. யா எதுவும் இல்ல. ஓ அது கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு சார் பிசினஸ். ஓ மை காட். ரெண்டு ப்ளீடர் பர்கர் தரட்டா? அதான் இங்க லோன் கேட்டு சரி அதே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வைஸ் சார். நான் என்ன சொன்னேன், எனக்கு எது வேணா தாங்க சார், பில்லு மட்டும் போடுங்க. டேபிள் சார் போடுங்க. ஜாக்சன் ப்ரோ நான் சொல்றது கொடுங்கறீங்களா? ப்ளீடர் பர்கர் ரெண்டு கொடுங்க, ஹாட் பர்கர் ரெண்டு கொடுங்க, கோக் ரெண்டு கொடுங்க, கிரீன் ரெண்டு கொடுங்க, கிரீன் ஜூஸ். கிட்டா நான் போய் பில் போட்டு வரேன். அவர் எடுத்து ரெடி பண்ணுவார். யார் இது? ஆல்பா ஜாக்சன் நீங்களா? இஸ்யா நம்பர் தான். மழை பெய்யுது. எனக்கு மழை, எனக்கு மழை சீசனே பிடிக்க தெரியுமா? எனக்கு மழை சீசன் எப்போ தான் பிடிக்கும்? மழை வந்து காலையில், வெளியே காலையில் பெஞ்சா பிடிக்கும். ஏன்னா அதுக்கு தான், அதுக்கு தான் பேங்க் லோனு. டப்பு கண்டா இல்லைன்னு எனக்கு தெரியுமே. அதுக்கு தான் பேங்க் லோனு. பேங்க் லோன் லோனு வாங்கி பிஸ்னஸை டெவலப் பண்ணி நான் கோடீஸ்வரன் ஆக போகிறேன். பால் மாடு பிஸ்னஸ் பங்காளியோ? பர்னோட்டியா? பர்னோட்டை எடுக்க போகிறேன். கார் பிஸ்னஸ் தான். எப்படின்னா நம்ம வந்து நமக்கு ஸ்கூல் லீவ் விடுவாங்களே. ஆமாம், காலையில் மழை பெய்யும், அதுக்கப்புறம் மழை பெய்யக்கூடாது. மதியம் மழை பெய்யுச்சு. உடனே ட்வீட் போட்டுரும் நம்ம. ஹலோ மேடம், யாருமே பேசவே மாட்டாங்கய்யா. பொறுப்பா இருக்கு அந்த பிள்ளை, அது ஏதோ யார்ட்டையே பேசிட்டே ஓடுது. அந்த அளவுக்கு நான் ரொம்ப க்ளோஸ்டு. என் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே ஓடிடுவாங்க. ஐயோ என் ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறை? ஆனால் எனக்கு ஆனால் என்ன கையில் ஆசை வந்து இதுதான் போட்டுனுங்கிறேன். சார் பர்கர் எங்க சார்? கேக்குதா உங்களுக்கு? கேக்குது சார். கேக்குதா உங்களுக்கு? கேக்குது கேக்குது. பில் போட வச்சவங்க வந்து பில் பே பண்ணுங்க சார். நீங்க இல்லை என்கிட்ட கொடுத்துட்றீங்களா பில்லு? என்ன இருங்க, நானே போடுறேன். போடுங்க போடுங்க. இவன் யார்? யா டெய்லி ஒரே ட்ரெஸ்ஸு. ஓகே ஓகே, டெய்லி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் போடுறோம். இரு நான் ஃபோட்டோ எடுத்தேன், நான் அடிக்கிட்டு தமிழ் செய்ய முடிச்சுட்டேன். லைவ்லேயே தமிழ் செய்யலாம். இரு ஹலோ பே பண்ணிடுங்க.
பேவா. ட்ரெயிலர் வச்சிருக்கேன் எடுத்துக்கங்க சார். என்ன சார் நீங்க ட்ரெயிலர் வச்சிருக்க இதுல டெலிவரி பண்ண மாட்டீங்களா? உங்க ஸ்டாஃப் ஒருத்தர் எனக்கு வந்து இதுல டெலிவரி பண்ணாரு. பேசுறது கேக்கலங்க, கணக்குக்குள்ள பேசுற மாதிரி இருக்கு. கேக்குதா? கணக்குக்குள்ள பேசுற மாதிரி இருக்கு. ஐயோ இவ்வளவு கண்டாங்க இருக்கு. யோ கேக்குதா? எனக்கு கூட தான் கேக்குதா? இப்போ கேக்குதா சார்? ஆ இப்போதான் கேக்குதா. ஆ என்ன பண்றீங்கன்னா வந்து அதான் டேபிள் எல்லாம் டெலிவரி பண்ண மாட்டீங்களா? உங்க ஸ்டாஃப் ஒருத்தர் டேபிள்ல கொடுத்தாரு. டேபிள் டெலிவரி பண்ணுமா? கொஞ்சம் வர்க் சார், அதனால தான் சார். அவர் ரொம்ப கைண்டா இருந்தார் சார். சூப்பர். ஒரு மாதிரி ஒரு அதாவது நிறைய பேர் இருந்தாங்கன்னா டேபிள் டெலிவரி பண்ணலாம். ரெண்டு பேர் தானே இருக்கோம். பச்சை முத்துனு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பிங்க் கலரா? என்ன டெக்ஸ்டியா? அதுவா தம்ப்நெயில் சொல்றியா? தம்ப்நெயில் அது என்ன சார் சொல்லுங்க சார். உட்காருங்க சும்மா. கால் எடுத்து சார் ரொம்ப நேரமா உட்கார்ந்தேன். பை தி வே உங்க பேர்? ஐயோ பிடி ஆபீசர். என்ன கேக்க போறீங்க? ஏ உட்கார கூடாதா? நான் பிடி ஆபீசர் இருந்து வந்தா என்ன சார்? நீங்க உட்காருங்க சார் ஃபர்ஸ்ட். டேபிள்ல காஸ்ட் வைக்க முடியாது கூட. ஆ இல்ல சார், உங்களுக்கு வர்க் பர்மிட் இருக்கா? இருக்கு. வைக்க முடியுது, வைக்க முடியுது. ஸ்டார்டிங்கா? சார் அந்த டேபிள் உங்களுக்கு ஒரு gift இருக்கு, அப்புறமா எடுத்துங்க சார். சார் வந்துச்சா? ஆயிருங்க சார், ஆயிருங்க. வாங்கி ஆரஞ்சிருக்கு. நிமிஷம் சார், அந்த டேபிள் gift இருக்கு, எடுத்துங்க சார். எடுத்துக்கறேன். காஸ்டியூமே மாத்து வேணக்கனே, அவ்வளவுதானே? இப்போ போய் மாத்திறேன். போயிட்டாங்களா? இப்பதான் சார் நான் மழை விட்டுச்சு நினைச்சேன். அது புரியுமா? பார்க்கிங்ல ஹார்ன் அடிக்கிறாங்க. ரொம்ப ரக்கடான பீஸ் ஆபீசர்ஸ் இல்ல. எங்க அம்மா அப்பயே சொல்லிச்சு கொடை எடுத்துட்டு போடான்னு. மேடம் ஒரு கம்ப்ளைண்ட் மேடம். ஹலோ மேடம், யார் கார் சார்? தெரியல மேடம். மேடம் என் பைக்கை திருடிட்டாங்க. பை தி வே பைக்கை திருடிட்டாங்களா? ஆமா. கம்ப்ளைன்ட் கொடுங்க சார். பீடிக்கு போய் இங்க இருந்து பீடி போறதுக்கே வண்டி இல்ல மேடம். ஒரு காலு. ஹலோ. போ பிக்கப் பண்ணையா? யோ என்னைய பிக்கப் பண்ணையா? பர்கர் ஷாட்ல மாட்டிக்கனையா? பைக்கை வந்து அது ஒரு பொண்ணு திருடி போயிடுச்சியா? ஆமா, அந்த பர்கர் ஷாட்ல ஒரு எம்ப்ளாய் ஒருத்தன் ஒர்க் பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க திருடி போயிட்டாங்க, நான் பார்த்தேன். இருக்காங்க. கேக்கல, கட் பண்ணிட்டான். ப்ளீடர் பர்கர் ரெண்டு, அப்புறம் ஐஸ் கிரீம் ரெண்டு சார். ஓகே சார். தேர் இஸ் நாட் எ ஃப்ரீஸ் இன் தி ஜாய். வாட் பெஸ்ட் பர்கர் 2020 பெஸ்ட் ஆஃப் லாஸ் வென்சஸ். யோ அந்த ஃபீமேல் போலீஸ் வேற வேலைய எப்போ பார்த்தாலும் ஓவாண்டி அடிச்சிருச்சா? மெனு மெனு கார்டு பாட்டு சார். உங்க உங்க பேர் என்னது
சார் உங்களுக்கு பேர் சார் யார் பேர் உங்க பேர் தான் சார் பார்த்திபன் சார் உங்ககிட்ட நான் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேனா நான் பைக் கார் காணாமே என்கிட்ட கொடுக்கலன்னு நினைக்கிறேன் சார் கார் காணோம்னா இல்லை சார் சரி வரேன் இல்ல 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 வேற ஒருத்த மேடம் வந்தாங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிடுவோம் யோ ஃபோன் பண்றேன் சார் ஆமா சார் யோ அந்த ஊன என்னிடம் சார் கேக்குதா ஒரு சம்பவம் ஆயிடுச்சு என்ன சம்பவம் நான் வண்டி இங்க நித்திட்டு சாப்பிட்டு இருப்பேன் இந்த கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயி என் வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க திரும்பி வரவே இல்லை பாக்க அப்படி இருந்தாரு அந்த அது ஒரு லேடி பேர் ஏதாவது தெரியுமா தெரியாது ஆனா வந்து கழுத்து ஃபுல்லா மாலை போட்டு பொட்டு வச்சு சாமியார் மாதிரி இருந்தாங்க சாமியார் மாதிரி இருந்தீங்களா பர்கர் ஷாட் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க இது பர்கர் ஷாட்ல வர்க் பண்ணாங்க நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது இருந்தாங்க அப்படியே ஆஃப் டியூட்டி போட்டாங்க அதுக்கு அப்புறம் அப்படியே பின்னாடி போயிடு பைக் எடுத்து போயிட்டாங்க என்ன பைக் யோ ஐசி போன கரெக்ட் பண்ணிடியா என்ன பைக் சார் ஆ என்ன பைக்ல என்ன பைக் எடுத்துறீங்க ரெண்டல் பைக் இந்த அவெஞ்சர் ஓகே அவெஞ்சர்ஸ் வெளியூர் இதுதான் பைக்கு சார் ரெண்ட்டுக்கு எடுத்துருக்கேன் சார் காசு கொடுத்து ஒரு நாளுக்கு ரெண்ட் எடுத்துருக்கேன் ஒரு நாளுக்கு ரெண்ட்டுக்கு வாடகை என்ன தெரியும்ல உங்களுக்கு ஒரு நாள்னா ஒரு நாள்னா வந்து 60 மணி நேரம் 60 நிமிஷம் எவ்வளவு வரும் நான் வந்து 4000 சம்திங் வருமா நான் ஒரு 3700 ரூபாய்க்கு எடுத்தேன் அவ்வளவுலாம் வராதே சார் 2000 சம்திங் தான் வரும் சார் எனக்கு காடி சார் எனக்கு அப்ப டைம் தெரியல சார் அப்ப 3700 பில்லு பே பண்ணியிருக்கேன் சார் அந்த வண்டிக்கு சரி ஓகே சார் பார்க்குறேன் அதுவும் சார் எவ் அது கம்மியாக 2 ரூபா வந்தாலும் அது பணம் தானே சார் இல்லையா பணம் பணம் தான் சார் நான் என்னன்னு சொல்லியே அப்புறம் என்ன சார் வண்டியை காணோம் கண்டுபிடிச்சி கொடுங்க நான் என் சைடில் ட்ரை பண்ணுறேன் சார் நீங்கள் வந்து லெட்டர் ஃபார்மேட்டில் பிடி வந்து ஒரு லெட்டர் மட்டும் கம்ப்ளைண்ட் லெட்டர் மட்டும் எழுதி போட்டுருங்க சார் ஓகே சார் ஹையர் ஆஃபீஸர் இருக்காங்களா இப்போதைக்கு நான் தான் சார் இருக்கேன் ஓ ஓகே ஒன்று அது வேற மாதிரி என்ன கொண்டாட அஸ்தியே அது ஒரு ரியல் லைஃப் பொண்ணியா அதுக்கிட்ட என்ன பேசவே பயம் ஏதோ சிட்டிசன் ஹை உன நேற்றுல நான் இஎம்எஸ்ல பார்த்தேன் நீ தான் நீங்கள் சிட்டிசன் ஆமாம் என் பேர் சொல்லுங்க ட்ரை பண்ணாதீங்க நான் பேசி பாருங்க ஒன்றும் நடக்காது
நடக்கவே நடக்காது, வரவே மாட்டாங்க, மடங்கவே மாட்டாங்க. நீங்க ஆனா பச்சை கலர் பிளாக் போட்டுக்கிட்டீங்க சட்டைய. சார் நான் பச்சை சட்டை போட்டேன்னா நான் மடங்குவேன், அந்த பொண்ணு மடக்கவா? புரியல எனக்கு. நீங்க மடங்கனா அது வேற. சார் நான் வந்து பொண்ணுங்கிட்ட மடிக்கணும் சார், புரியுதுல? நான் பையன்கிட்டலாம்ல போயிட்டு வரேன். அவங்க பேர் கூட வாயிலேயே நுழையாத பேர் இல்ல. அவங்க பேரா? நான் அவங்க பேரை கேட்கவே இல்லை. பை தி வே ஐயோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியாது. கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் ஓடுறான் பத்தி அவன் சொன்னது யாருமே இல்லையா? பைத்தும் அமைதியா தோரா பின்னே மேக்ஸ்வெல் முத்து கம்யூனிஸ்ட் காங்கேயன் அது எங்க இருக்கா? இங்கதான் இருப்பா. அடி ஒத்து மொத்த உலக அழகிய நான் ஒரு தீ, நீ ஒரு தீ வச்சிருக்கேன். ஏமா தசை கைமா பண்ணு குருமா போல் கொதிக்கனே இருக்கேன். வேற ட்ரெஸ் மாத்திரம் 2000 ரூபாய் விடக்கண்ண. மழை தானே பெய்யுது, ஒரு ரெயின் கோட் போட்டு வருவோம் போயிட்டு. மழை பெய்யுது, ரெயின் கோட் போட்டு சுட்டு சுற்றுவாங்க. கண்டாங்க ட்ரெஸ்ஸாக போகுது போயிட்டு. பச்சை கலரில் ஒரு ரெயின் கோட் எடுத்து போட்டுக்கிட்டு வரையிறேன். அட பாவி டேய், நான் குளிப்பண்டா. நீ நீ கூட குளிச்சேன் சீரியஸ்லி. எஸ் ட்ரஸ்டிங். அப்படியே உள்ள போயிட்டு ரெயின் கோட் சார், ஒரு ரெயின் கோட் கொடுங்க. ஒரே ஒரு நிமிஷம், எத்தனை டேப் இருக்கா? ஆ டேய் இதுவா? சேஞ்ச் அவுட்ஃபிட், பை அவுட்ஃபிட். ஜாக்கெட்டு மழையா இருக்கு, ரெயின் கோட் போட்டு சுத்தம் சுத்தம். ரெயின் கோட் கூட இல்ல. கொதிக்கனே விட்டு பார்க்க ரெயின் கோட் மாதிரிதான் இருக்கு. ஸ்
ஸ்டைலா போடு, ஸ்டைலா தானே. இப்ப பார் இம்மா சட்டையா அதே போட்டு சுத்துவேன். இது நல்லா இருக்குல்ல. இது ஷுரு இது ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இருக்கா இல்லை பச்சை கலர் இருக்கா பாபா? நல்லா இருக்கு. ஏய் இது நல்லா தாண்டா இருக்கு, இதை போடுவோம் இன்னைக்கு. இன்னைக்கு ஒரு நாள் இதை போட்டு சுத்துவோம், நாளைக்கு வேற மாத்திக்கலாம். ஏய் இதெல்லாம் போட்டா பச்சை முத்துக்கு அடையாளமே இல்லாம போயிட்டுண்ட. போட்டு நான் போனானே ஊர் என்ன என்னன்னு பேசும். பச்சை முத்து மாறிட்டான்னு சொல்லாது. அப்படியே ஹேர் ஹேர் ஸ்டைல்லாம் இல்லை. இது வர வாவ் நல்லா, இது மொத்த செட்டும் நினைக்கிறேன். இது ஸ்கூல் ட்ரெஸ் தர தரே முன்னாள் தாமரை. பச்சை கலர் இருக்கா போவோம். ஏய் சூப்பரா இருக்கு. இரு இத போட்டுதான் நீ சுத்தம் போறனே. கலர் இருக்கா? இந்த ஆப்ஷன் இல்ல. ஓ ஆஹா இருவரு ஸ்டைலா போயிட்டு. பண்ணாலும் எவ்வளவு போக மாட்டான் பண்ணா ஓடு. வந்து சின்ராசு
நைட்டியாடா நைட்டிலாம் சொல்ல போறேன். ஏன்னா ரெண்டு பேர் இருக்கிறாங்க கேஷரு டிவி ரிமோட்டா போலரைஸ் கேமராவா இது மூணு வாங்குவோம். ரேடியோ ஒன்று என் டைட்டில் ஒன்று வாங்கிக்குவோம். ரேசிங் டேப்லெட்டா ஒன்று வாங்கிக்குவோம். ஸ்நாக்ஸ் அப்படியா இருக்கிறாங்களா நிறையா இருக்கு ஆனால் எல்லாமே நாட் அவைலபிள். ஆனால் ஸ்டாக் பதினேழாயிரத்து பொருள் வாங்கிக்கிறேன். இது அந்த போலரைஸ்டு பங்க் ஓ மை காட் ஏ எடுக்குதுயா லைட் டைம் ஜீரோன்னு இருக்கியா ஏ எங்கேயா பிளே டைம் ஜீரோன்னு இருக்கு எங்க இருக்கு எங்க அப்ளை ஐட்டம் ஜீரோ இருக்கு இதெல்லாம் போச்சு. கேரக்டர் செக்ஷன்ல அது இது டிக்கெட் ரைஸ் பண்ண அவ்வளோதான் ஈஸி. ஓகே லாஸ்ட் 41 ரேஸ் ஐஸ்கிரீம் ஓ மை காட் ஒரே குளூரா இருக்கு. குளூர்ல ஏ நீ பாத்திருக்கியா குளூர்ல இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டு போவாங்க. இருக்கான் அதை போட்டு தாடி அந்த வண்டி திருக்க வேண்டாம் தம்பி. வேஸ்ட் ஆகும் இறங்கி அடிச்சுக்கணும். ஓட்டிட்டு யாரையா போய் மீட் பண்ணாம பார்த்தா எவனுமே இருக்க மாட்டானவே. மற்ற எல்லாரும் அவனுக்கு ஒரு ஆர்பி பில்ட் பண்ணி வச்சிருக்கானோ அவங்க ஃபோன் பண்ணி அவனு கூட சுத்துறானுவே. ஏய் ஸ்டீவ் எனக்கு ஃபோன் பண்ணால இரு எங்கயா இருக்க சொல்லியா. ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் அங்கேயே கடை வரேன்.
கேக்குதா? கேக்குது கேக்குது. ஹாஸ்பிடல்ல ஏர் வரேன். மியாமி தான் நம்ம காசு தருது. யாருமே தர அடுத்த வாட்டி இந்த பைக்கை திருடிக்கலாம். ஃபஸ்ட் பர்சன் எவ்வளோ இவர் ரொம்ப இருட்டாக இருக்குது. சுற்றி ஏதோ பக் போட்டு இது போட்டிருக்கான் மாடு கேக்குள்ள. இது இருட்டாக இருக்குது. நான் இந்த மாடு யூஸ் பண்ணேன். ஹாஸ்பிடல் உள்ள தான் இருக்கேன். ஹாஸ்பிடல் எங்க இருக்க? நானா ஹாஸ்பிடல் உள்ள தான் இருக்கேன். உள்ளனா ரூம்? சீ ரூம் நம்பர். அப்பா என்ன குளிர் ரூம். உங்களுக்கு ஏதாவது மருத்துவ உதவி வேண்டுமா? வேணாம் சார், வேணாம் சார். இப்போதான் குளிர், ரொம்ப குளிர். இருக்கு கோட் வாங்கி போட்டிருக்கேன் பரு வச்சு. ஓ பச்சை முத்து என்பதால் பச்சையாக போட்டுட்டேன். எஸ் எஸ் எஸ். ஓ பட வெறிய அடையாளம் தெரியாம போயிடுச்சுனா சிகப்பு முத்து என்று வைத்தால் சிகப்பாக போட்டு இருப்பீர்கள். ஆமா வச்சா போடுறேன். பிச்சை முத்து என்றால் பிச்சை எடுப்போம். பழையிட்டாபே சாண்டி சோஸ்ல பிச்சை முத்து என்று வைத்திருந்தா. ஓ குளிர்தியா? என்ன ஹாஸ்பிட்டல் ஏசி ஆஃப் பண்ணுங்கயா? விண்டர் மூணு நாளா மழை பெய்யுது, ஏசி போட்டு பண்ணிருங்க. ஏசி எல்லாம் இல்லையே. ஓ குளிர்தியா? அப்போ ஏசி இல்லையே. இருக்கு பாரு போட்டுக்கணும். ஏ பின்னாடி இருக்கு கேட்டேன். கட்டப்போ நம்பர் சொல்லுங்க. ஓ என்னயா பண்ணு. டோனட் சாப்பிறியா? இதெல்லாம் இதெல்லாம் சீக்கிரமா கெட்டு போவாதுல டோனட்லாம். இல்ல இதுவும் கெட்டு போயிடுமா? கெட்டு போ. யம் யம். ஏ சாக்லேட் டோனட். சரி இந்த கட்டப்பையங்க இங்கே ஒரு இங்கே ஒரு பொம்பளை பொறுக்கி இருப்பான் என் பீட்டுருன்னு. அவனை தான் தேட வேணாம். ஒரு ஸ்டோரியில் இருந்து ஆட்டையை போட்டோம். ஆ ஒரே குளிர் தெரியுமா? நைஸாக பாட்டு கேட்டு உள்ளே போனானா? ஆ தூக்கிட்டோம். அவங்களெல்லாம் இங்கே இருக்கிற இதான் ஆட்டையை போட முடியுமா? லாக் பண்ணியிருப்பியா? இதெல்லாம் தூக்கிட்டு போயிருப்பு. வா கீழே ஒரு பைக் இருந்தது, அதை தூக்கிட்டு போனோம். வா. ஹலோ தூ என் பைக்கியா? ஓ ஏரியா. சரி நீ பாரு, நான் நாளைக்கு வரேன். நானும் தான் கிளம்பு தான் போகிறேன். வா வா போய் ஒன்றா போய் ஃப்ளைட் ஏறலாம். வா என்ன பண்றது? மூக்குல வேற சரியா ஊத்துது மூணு நாள் மழையில.
எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல மந்திரவாதியா இருந்தா சொல்லு. ஆவி புரியுமா? சரிப்பா, சரி சரியான காமெடி. ரூம் எடுத்துருக்கியா? டிவி இது இவ்வளவு பெருசா இருக்குது, பாட்டு போடு. சரி பாப்போம். ஆ சரி, பை பை. உட்கார முடியாதோ? ஏய், இந்த காஸ்டியூம் என்ன குறை? நாளைக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் காஸ்டியூம். இன்னைக்கு இதை போட்டு சுத்திட்டு தம்ப்நெயில் மாத்தணும். நாளைக்கு தம்ப்நெயில் டிசைன் பண்ணுவோம் உட்காந்து. நாளைக்கு யாருல இப்பயே கூட பண்ணலாம் தம்ப்நெயிலுக்கு. ஆர்பி நல்லாதான் இருக்கு. ஆள் இல்லை, இன்ட்ராக்ஷன் இன்ட்ராக்டிவாக இல்லை. ஏன்னா எனக்கு எனக்கு இன்னும் இவங்க யாருமே எப்படியும் பேசலை. இங்கே இருக்க பாதி பேர்கிட்ட பிக் டேடியாக இருந்தது, கோபி மார்ஷல், வாலு பையன், பாத்தி பவரியா. ஆனால் யோ வாலு பையன் இங்கே இருக்கானா? இந்நேரம் நீயே எங்கே இருக்க? ஏன் ஜிசி தலை எஸ்கே? சரி நான் கிடைச்சிக்கிறேன். பை கைஸ். பாய்டா விளக்கு. விளக்கு என்ன அடிச்சு? கோகுல் ப்ரோ, நான் ஸ்டீம் க்ளோஸ் பண்ண போறேன் ப்ரோ. என்ன ப்ரோ நீ லேட்டா வந்துட்ட ப்ரோ? டூ லேட், டூ லேட். நாளைந்து சீக்கிரமா வாங்க. ஓகே உன் தேடி அலைந்தேன், ஹலோ கேக்குதா? ஸ்ட்ரீம் க்ளோஸ் பண்ணும்போது தான் வரீங்களா? நான் ஃபோட்டோஷாப் ஓபன் பண்ணி வேணா லைவ் போறேன். ஆனால் பார்க்கறேன் பாருங்க. நாளைக்கு முதல்ல நல்ல ட்ரெஸ்ஸாக போடு. தம்ப்நெயில் ஏ, இப்போ ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணுறது வேணால் லைவ் போட்டா? இல்லை வேணாம், நான் அப்புறமா உனக்கு காட்டுறேன். இப்போ வேணாம். ஹவு டு கிரியேட் க்ரியேட்டிவ் தம்ப்நெயில் அப்படின்னு ஒரு வீடியோ. பை 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 பை. இப்போதான் நாலு சேட் ரைட்டாக இருக்கு. ஆ போய்டா விளக்கு என்ன?